நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முழுக்கவே பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் மழைக்காலத்தில் மட்டுமே அதிகமாக பூக்கிற ரெயின்லிலியை பற்றின வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெரைட்டி நாம் கிழங்கில் இருந்து ரெயின்லிலியை வளர்க்குறது எப்படி அப்படிங்கிற பழைய பதிவில் பார்த்தது தான். அதோட லிங்க்கை இன்ஃபோ கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இன்னைக்கு நாம ரெயின் லில்லிய விதையிலிருந்து எப்படி வளர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ரெயின் லில்லியோட காய். ஆனால் எல்லா வெரைட்டியுமே பெரும்பாலும் காய் வைக்கிறது இல்லை. என்கிட்ட இருக்கிற ரெயின் லில்லியில் எல்லோ கலர் மட்டும்தான் நிறைய காய் பிடிக்குது. இந்த பெரிய ரெயின் லில்லியில் எப்போவாவது ஒருக்க தான் விதை வரும். மற்ற நேரங்களில் பூத்தப்பூ அப்படியே காஞ்சு கொட்டிடும். இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த காய் முத்துனதும் அப்படியே சருகு மாதிரி கலர் மாறும். நீங்கள் விதையை சேகரிக்கலை அப்படின்னா அந்த காய் வெடித்து விதைங்க செதறிடும். அதனால் நீங்கள் விதையை சேகரிக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி காய் லேசாக வெடிக்க ஆரம்பித்ததுமே விதையை சேகரித்து எடுத்துக்கோங்க. ஒரு காயிலிருந்து கிட்டத்தட்ட 20-லிருந்து 25 விதைங்க கிடைக்குது. ரெயின் லில்லி விதைங்க அந்த சீசன்லேயே விதைக்கும் போது நல்ல மலைப்பு திறனோடு இருக்கும். அதனால் ஓரளவு விதைங்களை சேகரிச்சதுமே நீங்கள் அதை தனி தொட்டியில் விதைச்சிடுங்க. இதுதான் ரெயின் லில்லியோட விதைங்க. ரெயின் லில்லியை விதைக்கிறதுக்கு தனியாக நாம் எதுவுமே தயாரிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட வழக்கமான மண்கலவையிலேயே நீங்கள் விதைச்சிக்கலாம். மண்கலவையை பற்றின வீடியோவோட லிங்க்கும் இன்ஃபோ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட விதைங்க கொஞ்சம் நிறைய இருக்குது, அதனால் நான் ரெண்டு தொட்டி எடுத்திருக்கேன். விதைங்களை இந்த மாதிரி மண்கலவையில் மேலோட்டமாக தூவிட்டு அந்த விதைங்க மூடுற அளவுக்கு கொஞ்சம் போல் மண்கலவையை திருப்பி மேலே தூவுனா போதும். விதைகளை ஆழமாக ஊன வேண்டாம். நீங்கள் தண்ணி தெளிக்கும்போது ஸ்ப்ரே பாட்டிலோ இல்லை பூவாலையோ உபயோகப்படுத்துங்க. ரெயின் லில்லி விதைங்க வந்து ரொம்ப லேசாக இருக்கும். அதனால் வேகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த விதைங்க தெரித்து வெளியே விடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் தண்ணியை ரொம்ப பொறுமையாக மெதுவாக தெளிங்க. இது கிட்டத்தட்ட 10 நாள் கழிச்சு வாழ் பார்க்குறதுக்கு நெல் முளைச்ச மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த சீசன்லேயே எடுத்த விதையை விதைச்சதுனால விதைங்களோட மலைப்புத்திறன் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ரெயின்லில் நீங்கள் பூக்கணும் அப்படின்னா முதல்ல ரெயின்லிக்கான கிழங்கு உருவாகணும். அதுக்கு நாள் எடுக்கும். மழைக்காலம் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டதுனால இந்த மழை சீசனில் இந்த செடிங்க பூக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நிச்சயமாக அடுத்த மழைக்காலத்தில் நல்லாவே பூக்கும். வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் ரெயின் லில்லியை பிரித்து நடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ரெயின் லில்லி ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும்போது தான் நல்லாவே வளருது, நோய் தாக்குதலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம விதையை சேகரிக்கும் போது பெருசாக செடியில் எந்த பூக்களுமே இல்லை. ஆனால் இப்போ இந்த 10 நாளில் பெஞ்ச மழையில் இப்போ எல்லா செடிங்களுமே ஓரளவு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் என்னோட முத நான் வாங்கின ரெயின் லில்லி. பொதுவாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய பிங்க் கலர் பாருங்க, எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு. ஒயிட் கலரும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு, நிறைய மொட்டுக்களும் இப்போ தெரியுது. இது இந்த சீசனாக நான் வாங்கின ரெயின் லில்லிங்க. எல்லோ கலரும் லெமன் எல்லோன்னு சொல்கிற லைட் எல்லோ கலரும். நாம் இன்னைக்கு விதைச்சி பார்த்த இந்த வீடியோ எல்லோ கலர் ரெயின் லில்லிங்களோட விதை தான்.
இதை தவிர ஆரம்ப கிளிப்பில் பார்த்த அந்த பெரிய பிங்க் கலர் பூ இருக்குது. அதே மாதிரி ஏப்ரிகாட் கலர்லேயும் ஒரு வெரைட்டி இருக்குது. இன்னும் நிறைய கலரில் ரெயின் லில்லியை சேர்க்க நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்படி மற்ற கலர்களை சேர்க்கும்போது அதை பற்றின வீடியோவையும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் ரெயின் லில்லியை வளர்க்கலை அப்படின்னா நிச்சயமாக இந்த சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.